சட்டம் எதுவும் அவசியம் உண்டு. இது விவாதத்தோடு உள்ள டாபிக் எல்லாம் இது. இன்னைக்கு வந்து திருமணம் பகிரங்கமா, நீங்கள் எப்படி பகிரங்கப்படுத்தினாலும் அது நல்லதுதான், எப்படி பப்ளிக் ஆக்கினாலும் அது நல்லது தான்ன்றதை நாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வாலம் இவ்வளவுதான் சாட்சியோடு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள். அடுத்த வாரம் இன்ஷால்லா அக்குதின்னிக்கா நடத்தக்கூடிய அந்த முறையும் மகரும் மகரும் ஏன்னா மகர் அங்கனிக்கு அங்கனிக்கு மெயினாக வாரத்தால் மகரோட சேர்த்து அக்குதின்னிக்கா நடத்தக்கூடிய முறையும் இன்ஷால்லா அடுத்த வாரம் முடிச்சிருவோம். அப்போ நாலாவது கட்டம் அது. அதுக்கப்புறம் நாங்கள் மூணாவது பகுதி வலிமா கிட்ட செஞ்சுருவோம் இன்ஷால்லா போயிடுவோம். அப்போ அந்த டைமில் விரிவாக இன்னும் சில விஷயங்களை பார்க்க முடியல. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கலாம். அப்துல்லா உமர் 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 கேள்வி சரி, அது என்ன கேள்வினா அப்துல்லா உமர் வர்றதுனால கல்யாணம் நடந்துச்சு, கோயிலா கோயிலோட மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. நடந்த பின்னால் பேசிட்டு திருமண பேச்சுவார்த்தையிலே உடைக்கப்படாண்டா தம்பதிகளை உடைக்கிறது பிள்ளைதானே. பிரச்சனை வந்து இந்த பெண் விரும்புறது விரும்பினாங்க தான். இப்போ அந்த பெண் அக்கதினிக்கா நடந்து முடிஞ்சிச்சு சரியா, அக்கதினிக்கா நடந்து முடிஞ்சோடனேயே இவன் விரும்பினுன்ற செய்த சொன்னாங்களே தெரியுமா, அந்த செய்தி அன்னைக்கு வராது. அந்த பெண் விருப்பம் இல்லைன்றதான் சட்டமானிக்கும். அவன் நீங்கள் நேரத்தோட விரும்பினாங்களா இல்லையா, ஏன் நீங்கள் நேரத்தோட விரும்பினீங்க தானேண்டா அது பிள்ளை. அந்த பெண் சொல்றா எனக்கு இந்த திருமணத்தை விருப்பம் இல்லை, சேரலையே வந்த ரெண்டு பேரும் இவங்க சேர்ந்து வாழ்ந்து முடிஞ்சாதான் அந்த திருமண பகிரங்கமாக எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்படியெல்லாம் நடக்கல, அக்கதினிக்கா முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பின்னால இந்த பெண் சொல்றா இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்றார். இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை, நீங்க ஏற்கனவே விரும்பினீங்க தானே, அதான் போடலாம். அவ இப்ப விருப்பம் இல்லைன்ட்டாரு, எனக்கு விருப்பம் இல்லாம திருமணம் நடந்துச்சு. இப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, நீ ஏற்கனவே விரும்பி நடிப்பில் அந்த விருப்பத்தை தொடரணும் சொல்லுவாங்க. இல்லை விரும்பலையா, அதான் சட்டம். உதாரணம் எப்படி வைங்களேன், திருமணம் முடிச்சு வாழ்ந்து ஒரு வருஷம் வாழ்ந்துட்டா ஒரு பொம்பளை சட்டம் கணவன விருப்பம் இல்லையா, என்ன சொல்லுவீங்க, நீங்க ஏற்கனவே விரும்பி தானே முடிச்சீங்க அதனால உங்களுக்கு தலா கேள்வி என்ன சொல்றது. அந்த பெண் மாறல தானே, அந்த பெண்ணுக்கு எப்பயும் மாறலாம் தானே. திருமண அக்குதினிக்கா நடத்த முந்தி ஒரு ஆளுக்கு வாக்களிச்சிட்டீங்க, உங்களை தான் நாங்கள் முடிப்போம் ரெண்டு வாக்களிச்சிட்டீங்க, வாக்களிச்சுட்டு இவ வந்து என்ன காரணமாகவோ அதை உடச்சி மாற அந்த பெண்ணுக்கு விருப்பம் உரிமைக்கு தானே. ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து திருமணம் முடிச்சவர உள்ள செய்தி. நீங்க சொல்ற திருமணம் முடிக்க முந்தி உள்ள செய்தி, இப்போ முடிச்சவர உள்ள செய்தியில உமாவை ஆர்வம் ஊட்டி பண சைடுக்கு எடுத்து வச்சுட்டாரு. இப்போ நீங்க எங்க பாயிண்ட்ல இருந்து பார்க்கணும், வழங்க வசன வழங்க, நீங்க எந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கணும்டா, இவங்க தூண்டின செக்ஷனை பார்க்கக்கூடாது, என்ன முடிவு வந்துச்சுன்னா பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகிறது போல சூபா கூப்பிட்டு நீங்க இப்படி தூண்டிக்கப்படாது பிழை அப்படின்னே சொன்னாலும் முடிவு இப்படி தான் வரும். ஏன் முடிவு இப்படி வரும் சொல்லுங்க பாபோ, அதான் பெண் விருப்பம் இல்லைன்டா, இந்த அக்குதினிக்கால எனக்கு விருப்பம் இல்லைன்டா. இப்போ நீங்க சொல்றனா மேலதையும் ஒரு அட்வைஸ் தான் வரும், என்ன முகிறது போல சூபா கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, திருமணம் நடந்த வரோ தூண்டக்கூடாது அப்படின்றலாம் என்ன செய்யணும் சொன்னா தான் அது அமையும். அந்த பெண் வந்து அங்கனைக்கு அங்கீகரிச்சுட்டு அமைதியா இருந்தது சுய விருப்பம் நம்ம சொல்லல. குதாமத்தி பண்ண மாதவும் திருமணம் முடிச்சு வைக்கிறார், ஒப்ஜெக்ஷன் இல்லை அவருக்கு. அப்ப ஒப்ஜெக்ஷன் இருக்கல, இவர் தூண்டின விருப்பம் வந்துட்டீங்க, இங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு தூண்டின உடனே விருப்பம் வந்துட்டு. இப்ப ரசூலாங்க நீங்க சொல்ற செய்தியை பார்த்தா இதுல வர வேண்டிய என்ன தெரியுமா, முகூர்த்தி பண்ண சூப்பா கூப்பிட்டு திருமணம் முடிக்க முந்தியே இந்த மாதிரி இடையில என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது, நீங்க திருமணம் முடிச்ச உறவு அக்குதிரி காட்டி குழப்பிக்கிற பிள்ளை. ஆனா சொன்னாலும் முடிவுமா, முடிவு என்ன, அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை, நீ நேரத்தோட விருப்பத்தை கண்டினியூ பண்ணணும்னால விருப்பம் மட்டும் அந்த பிஸ்னஸ் இல்லையாது உள்ளத்துலேருந்து வா. நீங்க சொன்ன போயும் சரி, அதை ரசூலாங்க மஸ்கூத் அதான் அந்த இடத்துல அமைதி ஆகிக்கிறதுக்காக அது சரியண்ட ஆகாது. சப்ஜெக்ட் அந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கேற்ப திருமணத்தை ரத்து செஞ்சது தான் செய்யலாம் எடுத்த காட்டு. ஆனா அந்த பெண்ணுக்குரிய கூலி அல்லாஹ் தான் கொடுக்கணும். ஏன் ஒரு பெண் என்னத்துக்காக மாறுறா, எந்த ரோகத்துக்காக மாறுறா, அதெல்லாம் அல்லாஹ் அவரோட சம்மந்தப்பட்டுச்சு. ஆனா அவங்க மாறவே இருக்கு திருமணம் முடிக்க வேண்டாம்.
மாதிரி வாங்கணும் நான் அப்படி வசனமே சொல்லல அது இல்ல தர்ஜுமாயிதா எத்தனை அவசரம் அதே மாதிரி நினைச்சு வச்சுக்கிறான்
சாப்பிட கதைங்கடா அவங்க கதைக்கிறாங்க நான் இதுவரைக்கும் அப்படி கேள்விப்பட்டில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற சாட்சி பார்க்கல இது இட்டு கட்டப்பட்டு சரியாயிருக்கும்னு மாதிரி வளருது. பார்த்தோன்னே கொஞ்சம் வளங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது யூதர்கள் அந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி இப்ப நிறைய செய்தி இருக்கு. அதாவது நான் சொல்லல காரணம் சில வேலை பலகீனமாக்கும் உண்டு. தஹீரு வாஃப்னியத்துக்கு உங்களோட முத்தங்களை சுத்தப்படுத்துங்க, யூதர்கள் முத்தங்களை சுத்தப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நிறைய செய்திகள் அந்த யூதர்களோட மாற்றமாகி ரசூல் சலாவோட 70 சொன்னது இப்ப இட்டு கட்ட முப்பது சேர்த்து கண்டனது அப்படி மீக்கலாம். இல்லை இப்படி அது எப்படி வராது, அவங்க கதைக்கிறல்லேன்னு வளமை இருந்தால் நாங்கள் யாராவது கதைக்காமல் ஈக்கன்னு சொன்னால் பிள்ளையா போயிட்டு எப்படி தான் வரும். அதாவது அவங்க கதைக்கிறன்னு வளமைன்னு வைங்களேன், எங்களில் யாராவது நாங்கள் கதைக்கப்படான்னு முடிவெடுத்தா பிள்ளையா மற்றபடி கதைக்கிற சொன்னதாரா வளைக்கிறேன் அவங்களுக்கு. நான் அஞ்சு பேர் கதைக்காமல் சாப்பிட்றோம்ல அது பிள்ளையில்லை, அது ஒரு பிள்ளையாக வராது. ஆனால் அவங்க கதைக்கிறல்ல அதே மாதிரி நாங்களும் கதைக்காமிக்கிற மாதிரி டாபிக் வந்தால் தான் அங்கே பிரச்சனை ஆகும். மற்றபடி கதைக்காமல் தின்றது பிள்ளையாக தான் அங்கே அதான் நீ முக்கியம். அதை கடைபிடிக்கிறது தான் பிரச்சனை ஆகும். இப்போ இங்கே வந்து கடைபிடிக்கிறோமே நாங்கள் அதை ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பை என்ன செய்வோம் கொண்டு வா நல்லா போகலாம். இந்த லைட் விஷயத்தில் வந்து சில அறிஞர்கள் எங்களோட முரம்படலாம் வளைகிட்டா விஷய கல்பாடியெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஒச்சை வந்து வலது கையை தான் என்ன செய்யணும் கட்டணும் பண்ணுறாரு. ஏன்னு சொல்கிறான் அவன் சேர்ந்த இது வந்து இடது கலையில் வளம் அவர் ஒச்சில ஸ்பெஷலாக தானே, அதனால் அவர் இந்த இடது கை வளமாக அவனும் கொண்டு தான் வச்சுக்கிட்டார். ஏன்னா அவர் இதில் இந்த அதாவது நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆள் அப்படின்னு சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஹிப்பு தயம்முன ஃபி உமூரிஹி குல்லி, தங்களோட எல்லா விஷயத்திலையும் வலதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க விரும்புவார்கள், வலதை விரும்புவார் எல்லா விஷயத்திலையும். அப்படின்னா அந்த எக்ஸ் அந்த இந்த தவிர அதாவது என்னது மலசராடி சுத்தமும் தூய்மையும் எல்லா விஷயத்திலையும் வலதை விரும்புவார்கள் அப்படின்னு. இதுல சில இதுகள் இருக்குது வலத வச்சா இடதாங்க இடத வச்சா வலதார வச்சா கேஸ் வந்துருக்கு. என்னது உதாரணத்துக்கு நீ மொட்டை பைக்கில் ஏற போறீங்க வலதாரில் ஏறினீங்கன்னா மொட்டை பைக்கில் வலதால ஏறினீங்கன்னா நீங்க இடதால தான் ஏறணும். உங்களோட வலதால ஏறினீங்கன்னா மொட்டை பைக்கில் இடதால தான் என்ன செய்யணும் ஏறணும். பொக்கட்டை இடதுல வச்சுக்கன்னா வலது கை போடலாம், இங்கே வச்சுக்கன்னா இடது கை போடலாம், ஆனால் வலது சைட்டில் போட்டுருக்கு. எந்த மாதிரி ஒச்சை நீங்கள் இங்கே வச்சுக்கன்னா இடது கையெல்லாம் கட்ட வேண்டி வரும், இங்கே வச்சுக்கன்னா வலது கையெல்லாம் என்ன செய்ய கட்ட வேண்டி வரும். அந்த மாதிரி சில சில யோசனை நம்ம எடுக்கலாம். ஆனாலும் இதில் தான் நிரந்தரமாக இருக்க போகுது, நாங்கள் இதை முற்படுத்துறது தான் நல்லது. அடிச்சு என்ன செய்யலாது ஒரு சொல்ற ஒரு விஷயம் உண்டல்ல, இடதுலயே நம்ம செய்ய கட்ட வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அது அதனால இத ஒரு ஆள் கடைபிடிச்சா பிள்ளைன்னு சொல்லல, அது எல்லாருக்கும் அதை வலியுறுத்தேன்மாண்டா அல்லாஹுவா. இவர் சொல்ற மாதிரி ஒரு ரீசன் நீங்க இல்லாட்டி அது அதுவும் இன்னொரு ரீசனாக வரும். எப்படி அப்படி ஏழாம் மட்டும் கட்டுங்க ஏழ்மனாக ஏன் கட்டாமிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரலாமே. அதனால இதை பொதுவாக விடணும், யாருக்கு விருப்பமோ அந்த மாதிரி உள்ள செய்தி அழுத்துறதுக்கு படல அல்லாஹுவால. அப்ப முடிச்சு ஜிசா காப்பும் இல்லை.